ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வருகின்ற 2020 இருபது ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணிக்கு ரிஷப் பந்த் தவிர மாற்று ஒரு விக்கெட் கீப்பரையும் நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு தற்போது கோரிக்கைகள் எழுந்திருந்தது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் பிரதான விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தற்போது 2 ஓய்வில் எடுத்து இந்திய ராணுவத்தில் இணைந்து பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக தற்போது இளம் வீரரான ரிஷப் பந்த் தான் இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இயல்பாகவே அதிரடியாக விளையாடக்கூடிய சுபாகம் கொண்டவர் ரிஷப் பந்த் தற்போது ஒருநாள் போட்டிகளில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டிருக்காரு. 2 போட்டியில சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்த ரிஷப் பந்த் இந்த 3 போட்டியில சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. 35 இந்திய அணி 250 ரன்களை சேஸ் பண்ண வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்த போது முதல் 2 விழுந்த சமயத்துல 4 கால வீரராக ரிஷப் பந்த் களமிறக்கப்பட்டார். ஆனால் பொறுப்பற்ற முறையில் விளையாடிய ரிஷப் பந்த் முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்து டக் அவுட்ல வெளியேறிட்டார். இது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இது போல பல இக்கட்டான சமயத்துல இருந்து இந்திய அணியை காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருக்காரு. தற்போது அவருக்கு மாற்று வீரராக கொண்டு வரப்பட்டிருக்கும் இளம் வீரரான ரிஷப் பந்த் அது போல ஒரு போட்டியில கூட ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடல. இதனால தற்போது தொடர்ந்து இது போல மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வர காரணத்தினால ரிஷப் பந்த் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இந்த 2020 உலகக்கோப்பை வரைக்கும் இந்திய அணியின் பிரதான விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் இல்லாத பட்சத்துல ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. அவர் இதே போல மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார்னா அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதன் காரணத்தினால அவர் ஒரு விக்கெட் கீப்பரா இருந்தாலும் கூட ஒரு மாற்று விக்கெட் கீப்பரை இந்திய அணி இப்போதிலிருந்து தயார்படுத்த வேண்டும். அதாவது சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் போன்ற இளம் வீரர்களுக்கு அதிகமான இந்திய அணியில வாய்ப்பு கொடுத்து அவங்கள தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொடுத்ததுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்திய அணியில KL ராகுல் விக்கெட் கீப்பரா இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து ஃபீல்டரா இருக்கதான் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு போட்டியில் கூட அவர் விக்கெட் கீப்பரா களமிறங்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதன் காரணத்தினால ரிஷப் பந்த்க்கு ஒரு மாற்று வீரரா பிரதான விக்கெட் கீப்பரா இருக்கக்கூடிய இளம் வீரரை நாம தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு எல்லாருமே தற்போது BCCIக்கு கோரிக்கை வச்சு வந்துட்டு இருக்காங்க. அதிரடி வீரரான ரிஷப் பந்த் T20 போட்டிகளில் ஓரளவு சிறப்பாக விளையாண்டாலும் கூட ஒருநாள் போட்டிகளில் இதுவரைக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணத்தினாலதான் IPL போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே தற்போது BCCIக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.